இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு லே லடாக் போறதுக்கு முன்னாடி ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ எங்க இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சர்ஜாப்பூர் நியூ பைக் ஜோன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் இருக்கு. சோ அங்க வந்து கொடுத்திருக்கேன். அண்ட் ஹேண்டில் பார் ரைஸ் பண்ற ஐடியா வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு வரைக்கும் எனக்கு இல்ல. நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படினா வலுக்கட்டாயமா நமக்கு சில திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணி இருக்கிற அந்த ஹை ஹேண்டில் பார் என்ன சொல்லுவாங்கன்னு கூட தெரியாது. வேனா ப்ரோன்னு சொல்ல சார் அது வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 5 லிட்டர் கேன் வந்து 2 வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் அவரை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டோம், அந்த சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மழை பார்த்தீங்கன்னா செமையாக பிடிச்சிருச்சு, சூப்பராக இருக்குது வெதர். நம்ம வந்து July 24 இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 நாள் தான் இருக்குது. 5 நாளில் நம்ம வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா July 19 இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபு. அவர் நமக்கு வந்து வாங்கி கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போகிறீங்க, இந்த நார்மல் ஹேண்ட் பேரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கை வலிக்கும், அதனால் நீங்கள் ஹேண்ட் பேர் ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்க ப்ராடக்ட். இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நம்ம லடாக் பிளான்லேயே இல்லைங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் வந்து என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டலாம். நான் சம்பாதிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம், நல்ல அதாவது என்ன ஃபேமிலியாக நினச்சி ஒரு பிரதராகவோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவோ நினச்சி பழகிட்டு இருக்கிற உங்களை தான் நான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பேச வார்த்தை வரவில்லையே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். இவங்க வந்து இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் பழகணும். பழகிறதுக்கு இப்போ டைமும் கிடையாது, ஹேண்டில் பேர் ரைஸ் பண்ண புது ஹேண்டில் பேரில் பழகிறதுக்கு டைமும் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பழைய ஹேண்டில் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிப்பிங், நம்ம வந்து எப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம், எப்படி லுக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் எந்தளவு நமக்கு லுக் இருக்குது, எந்தளவு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டாப் பாக்ஸ் மேலே நிறைய கவர்லாம் சுற்றி வச்சுருக்கேன், பேப்பர்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ்னு சொல்லலாம். இது நம்ம வந்து லாஸ்ட் டே, நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து இதை ரிவீல் பண்ண போகிறேன். மேபி நீங்கள் வந்து அன்றைக்கி தான் பார்த்துட்ருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி நாள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியல ஆக்சுவலாக. பட் நம்மளுடைய லே லடாக் வீடியோஸ் எல்லாமே வந்து டெய்லி விலாக்ஸாக வரப்போகுது, சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம், ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க போதும், அவங்களே பார்த்துட்டு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் தென் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போட போகிறேன். இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப் டு டேட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். நம்ம லே லடாக் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அந்த ட்ரிப்பு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ரோட் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து ரயில், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். போட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பார் விட இது வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் வைடாகவும் இருக்குது. மேபி எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப புது பைக்கு, அதாவது வேறு பைக் ஓட்டுற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும் கொஞ்சம் நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பழகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஹேண்டில் பார் ஃபுல்லாக வந்து ரைஸ் பண்ணியாச்சு, பழைய ஹேண்டில் பார் எடுத்துகிட்டு இப்போ புது ஹேண்டில் பார் போட்டாச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போ. அண்ட் ஒரு சின்னதாக ஒரு ரைடு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சைலன்சர் பார்த்துருப்பீங்க, சைலன்சர் வந்து ஃபுல்லாக நமக்கு அந்த துரு பிடிச்சி போயிருந்துச்சு இல்லையா, அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துருப்பீங்க, ஒரு டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தேன், அந்த சொல்யூஷன் போட போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டு, இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து கேட்டிருக்கேன் இவங்களை போட்டு தர சொல்லி, இவங்க இப்போ போட்டோம் அப்படின்னா அதோடைய ஒர்க்கும் முடிஞ்சு போயிடும். அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் இல்லை, இந்த ரைடு போகும்போதே பாதிலே கூட இது போனாலும் போகும். ஃபஸ்ட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ அப்ளை பண்ண போகிறேன்.
அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சின்ன சின்ன திங்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர்லால் ப்ரோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் மதுரை, இவருடைய சொந்த ஊர் கரெக்ட் தானே ப்ரோ? இவருடைய சொந்த ஊர் வந்து மதுரை. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு சரி ப்ரோ என்கிட்ட வந்து ஸ்லீப்பிங் பேக் இருக்குது, நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லீப்பிங் பேக் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி தேங்க்ஸ் சொல்லிட்டேன் கேமரா முன்னாடி உங்களுக்காகவும், உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் தான், காஸ்ட் கட்டிங் நிறையா ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால. அண்ட் நம்ம இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஹேண்டில் பார் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரபு. அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் வந்து நம்ம வந்து நேற்று ரெக்கார்ட் பண்ண அவரை, அவர் வந்து வீடியோவுக்கு நிற்கவே மாட்டேன்ட்டார், நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்தார். அவரை பிடிச்ச வலுக்கட்டாயமாக ஒரு வீடியோவில் வந்து சின்னதாக ஒரு கிளிப்பிங் போட்டிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சில் வந்து கொஞ்சம் சின்னதாக அந்த ஒர்க்கை வந்து பண்ண சொல்லிடலாம். பெயிண்ட் சைலன்சருக்கு அடிச்சு முடிச்சாச்சு. எனக்கு கேட்டால் என்னுடைய கெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 மந்த் வரும், இல்லை இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அப்படியே போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம ரைடு போகும்போது தான் தெரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட இருக்குது, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு வினோதமான ஒரு வாசனை வரும், அந்த வாசனையை நீங்கள் அப்படியே முகர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த வாசனை. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆன் பண்ணாமல் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மேபி இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஹீட் படும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா மேட் கலரில் மாறுதுங்க, லாஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது இந்த மாதிரி கிளாஸியாக இருந்துச்சு. அண்ட் ஹீட் பண்ணதுக்கு, அதாவது சைலன்சர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதோடைய கலரே அப்படியே மாறிச்சு மேட் கலரில். ஸோ இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படி சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பவுடர் கோட்டிங் தான். ஸோ பவுடர் கோட்டிங் இப்போ என்னால் பண்ண முடியல, மேபி இந்த லடாக் ட்ரிப் போயிட்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வண்டிக்கு நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹேண்டில் பார் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு, ஒரு ரைடு போய் பார்க்கலாம் எந்தளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், வேறு பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த ஹேண்டில் பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரேஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. மேபி வண்டி இப்படி திருப்பும் போது வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் இருக்கலாமா இல்லை நினைக்கிறேன், பட் ஓட்டும் போது தான் தெரியும் நமக்கு எந்தளவு இது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி ஓட்டும் போது தான் தெரியும். ஒரு ரைடு போய் பார்ப்போம், அந்த ரயில் ஒரு ரயிலில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்விட்செல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணிட்டோம், ஒரு ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் இங்கேயும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு சேஞ்சு, நல்லா இருக்குது. ஸோ இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர் சங்கர் தான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதோடைய சேஞ்ச் பண்ணது உங்களுடைய கருத்து என்ன? நல்லா இருக்குது ப்ரோ, கை காலெல்லாம் எதுவுமே வலிக்காது இல்லையா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நம்ம ஒரு ரைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, ஆக்சுவலாக மேலாக இப்படி இருக்கிற மாதிரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ வேற வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. சார் நம்ம எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒயரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டு பண்ணாங்க, அதில் எதனாச்சும் நமக்கு ஸ்டிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது. என்னன்னா நமக்கு ரயிலில் இருக்கும்போது எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. சரி ப்ரோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்பின் போயிட்டு வரேன். மக்களே நான் ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கமெண்டில் என்னை திட்டாதீங்க, சும்மா ஒரு இங்கே பக்கத்தில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். அட்வென்ச்சர் பைக்கை ஏதோ என் கையில் கொடுத்து ஓட்டோட்ட மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த செட்டப் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
தேங்க்ஸ் டு பிரபு ப்ரோ, இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக்கை வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்னேன் இல்லையா ப்ரோ, இதை காட்டுங்களேன், இங்கே பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடித்ததுக்கு புகை நல்லா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன இல்லையா வாசனை சூப்பராக வரும்னு சொல்லிட்டு, அந்த வாசனை செமையாக வந்துட்டுருக்கு இப்போது. ப்ரோ உடனே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபீல் இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், செக் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் ப்ரோவை வந்து வண்டி ஓட்டி பார்க்க சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் நல்லா நாலேஜ் இருக்குன்றதுனால அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னார் அப்படின்னா இது ஓகே. ஒரு விஷயம் கத்துக்கிட்டேங்க நம்ம சங்கர் ப்ரோ கிட்டேருந்து, என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை ஹேண்டில் பார் இருக்கிற ஹேண்டில் பார்க்கோ நீங்கள் வந்து எப்படி அலைன்மெண்ட் பார்க்கணும்னா, நம்ம கை இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடம் ரெண்டு ஒட்டுதா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெண்டு ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா வந்து நமக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இல்லைனா கூட இந்த அலைன்மெண்ட்டு இந்த ஹேண்டில் பாரோட என்பிஎன் அலைன்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுதான் சொன்னேன் நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட, நம்மளை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக இந்த நோட்டை நம்ம ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை இதை தெரியாதவங்க புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்கவங்கலாம் சங்கர் ப்ரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதுதாங்க நான் அந்த சொல்லிட்டீங்களா பாருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாருங்க. நம்ம ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி ரைட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கோப்ரோ செட்டப்லாம் போட்டுக்கிட்டு. பிரபு பிரபுவை பற்றி சொல்லி ஆகணுங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்மளை வந்து எப்படி ரீச் பண்ணாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன நினச்சேன், சரி ஓகே நமக்கு வந்து ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு ஏதோ கம்பெனிக்காரங்க இல்லை கடைக்காரங்க ஏதோ மெயில் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நினச்சி சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்சுவலாக நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபரு, உங்கள் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு தெரியல, அதான் இந்த மெயில் போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ப்ரோ என் நம்பர் சும்மா கேட்டாலே தருவோம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் பண்ணி வாங்கணும்னு அவசியமே இல்லை, நிறைய பேர் வந்து சும்மா கேட்குறாங்க அவங்களுக்கே கொடுத்துருக்கேன் ப்ரோ நம்பரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ப்ரோ அப்படின்னேன். நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா ஸ்டார்டிங்கில் சரி அவர் வந்து நம்ம நம்பர் வாங்கணும் அப்படின்றதுக்காக, டு பி ஃப்ரங்க் நம்பர் வாங்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரோ வாங்க ப்ரோ மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஹேண்டில் பார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பார் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். இப்போது இந்த ஹேண்டில் பாரை அவர் ஆல்ரெடி காரில் வந்தார், வாங்கிட்டு இதை கொண்டு வாங்கினாரு. ப்ளஸ் ஜெரிகேன்ஸ், நான் வந்து ஜெரிகேனு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா, சரி ஓகேப்பா நம்ம மண்ணெண்ணெய் கேனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து அவர் ஜெரிகேனு ஒன்று வாங்கிட்டார், அப்புறம் பஞ்சி ரோப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாருங்க. அப்புறமேட்டு வந்து சீட் மாடிஃபை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ இல்லை ப்ரோ வேணா ப்ரோ வேணா ப்ரோன்னு சொல்ல சொல்ல கூட்டிகிட்டு போய் ஃபீகோ ஃப்ரோட்டில் வந்து பில்லியனுக்கு ஒரு சீட் குஷன் வாங்கி கொடுத்துறாரு. எனக்கு வாங்கித்தரேன் ப்ரோ, இல்லை ப்ரோ என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னு நம்பவே முடின்றாரு. இல்லை ப்ரோ நான் வாங்கி தருவேன், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஐயோ ப்ரோ வேணா ப்ரோ வேணா ப்ரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் காமிச்சேன், ப்ரோ இருக்குது ப்ரோ என்கிட்ட ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்பினார். ரொம்ப 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 கைண்டான ஒரு மனுஷங்க அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஹேண்டில் பாரை மாற்றிட்டேன். ஸோ நேற்று ஈவினிங்கெல்லாம் நல்லா மழை வந்துருச்சு, ஸோ ஹேண்டில் பார்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஹேண்டில் பார் டெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து நம்ம இன்னொரு நண்பரை பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைபர் நம்பர் சங்கர்லால் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ப்ரோ என்கிட்ட இது இருக்குது ஸ்லீப்பிங் பேக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வேணால் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லீப்பிங் பேக் கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து நம்ம வண்டியெல்லாம் டெஸ்ட் பண்ண சொன்னேன், ஹேண்டில் பார் மாற்றிட்டு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனால் ராயல் என்ஃபீல்டு வந்து ட்ரைனிங் போயிருக்காரு, அதனால் வந்து அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே நீங்கள் வண்டியை டெஸ்ட் பண்ணுங்கள் ஹேண்டில் பார்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து நெகில வைக்கிற மாதிரி சம்பவங்கள் இதெல்லாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எவ்வளவோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் விரல விட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர், அதுக்கப்புறம் அஜீஸ்னு ஒரு தம்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் அப்படின்ற ஒருத்தர், அவர் சிம் கார்டு அனுப்பியிருக்காரு. அஜீஸ்ன்றவர் வந்து ப்ரோ நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் ஏதாவது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இது மொபைல் ஹோல்டர் மாதிரி, அதாவது செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வாங்கி வச்சுருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து வேணான்னு சொல்லலை, கேட்கவே மாட்டேன்றீங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. இதே சப்போர்ட்டை நம்மளுடைய லேலடாக் ட்ரிப்புக்கு கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் நம்ம வீடியோஸை வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க போதும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லையோ எதுலேயோ ஒன்றுத்தில் வைங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவும் சப்போர்ட்டு பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் இந்த ஹேண்டில் பாரோட ஒரு யூசேஜ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஹேண்ட் பார் ஓட்டிகிட்டு இது ஓட்டுறதுக்கு ஏதோ வேறு ஏதோ ஒரு பைக்கை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஹைட்டாக உட்காந்துக்கிட்டு ஒரு ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் நார்மல் ஹைட்டு தானே, இது வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. என்ன எனக்கு ஒரு ஃபீல் பண்ணால், நான் கட்டடிச்சு ஓட்டுவேன், டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் சரி புல்லெட்டில் டக்கு 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 டக்குனு கட்டடிப்பேன். அது என்னால் இப்போ முடியாதுன்னு தோணுது. என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இந்த வீடியோக்காக மறைச்சி பேசணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. என்னுடைய ஒரு நேச்சுரல் ரியாலிட்டி, நான் இந்த மாதிரி வண்டி ஓட்டுவேன் அப்படின்றத நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். சரிங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு லடாக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸு, ஒப்பீனியன்ஸு, உங்களுடைய கருத்து, அதுக்கப்புறம் உங்கள் அட்வைஸ் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. July 24th நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். மேபி நீங்கள் இது July 22nd or 23 தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா July 20 அண்ட் மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களை தான் வந்து நான் உங்கள் கூட தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸும் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.